ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பாப்பா பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கேமரா முன்னாடி நிற்பா, நாங்கள் டென்ஷனாக இருப்போம், ஏதோ நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவளை பார்த்துக்கிட்டு அவங்க சைடில் ப்ராம்ப்ட் கொடுத்தனா அவள் பாட்டு அசால்ட்டாக பேசிட்டு வந்துட்டே இருப்பாள். டிக்டாக் பண்ணும் போது அவ கரெக்டாக பண்ணுவான், நான் இதை பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணுப்பா அப்படின்னு. என்ன சொன்னாரு, கமெண்ட்ல நிறைய பேர் வந்தாங்க, உங்க அப்பாவே அடி வாங்குறாரு, மம்மி அடி வாங்க மாட்டாங்களா அப்படின்னு. சரி, அதுக்கோசமே ஒரு காமெடி கிரியேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்போ அடிச்சா ஒரே ஒரு அடி தான் அடிச்சா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டா வந்துருச்சு எனக்கு சிவப்பா. அப்பா கோமா திட்டுவாரு, அது எனக்கு டென்ஷன் வந்துடும், அதனால நான் அடிப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்குலாம் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அது வந்து போகும்போது லைட்டாக ஈ இந்த ஒரு சீனில் அழுதுட்டடி, நீ பார்க்கும் போது கஷ்டமாக இருந்தது. குக்கு முட்டை போடும் கோழிக்கு குக்கு குக்கு, அப்பனி ஆறு மைலுக்கு குக்கு. உனக்கு ஏன் நயன்தாரா வந்து அவ்வளோ பிடிக்குது? ஹீரோனா அப்பப்போ மாற்றிட்டே வரீங்கல்ல, அப்போ ஹீரோயினும் மாற்றிட்டே தானே வரணும். விஸ்வாசம் பார்க்கும் போது நயன்தாரா இருந்தாங்க, அதை பார்த்து நயன்தாரா பிடிக்கும்ட்டேன். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன், காணாத கண்களை காண வந்தேன். ஆதன் சினிமா விவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஷோல என் கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வடிவேலோட ரிக்ரியேஷன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல நம்ம இவங்களை பார்த்துருப்போம். அண்ட் இந்த குட்டியை வந்துட்டு இந்த குட்டியா இப்படி நடிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அவங்களோட ரொம்ப சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் மூணு பேருமே வந்து இன்னைக்கு என் ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு மை ஷோ ப்ரோ, மணி, மஞ்சுளா அண்ட் ஹன்ஷிகா. அப்பா, ஸோ எப்படி பாப்பா உன்னால் வந்துட்டு இவ்வளோ க்யூட்டாக வடிவேலு மாதிரியே அந்த அந்த மேனரிசமோடு எப்படி பண்ண முடியுது? எங்கள் அப்பா வந்து வடிவேலு எப்படி காட்டுறாருன்னு காட்டினாங்க, அதை வச்சு தான் நான் பண்ணேன். ஓ மை காட், ஈஸியாக உனக்கு அது வந்துருமா? லைக் ஒரு வீடியோ அப்படி பார்த்தோன்னே டப்புன்னு அதை அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே பண்ணி காமிச்சுறீங்களா? இது ரெண்டு பேரும் எனக்கு அந்த மாதிரி பண்ணி காமிச்சாங்க, நான் அது பண்ணேன். அப்பா, பாப்பா வந்து டப்பு டப்புன்னு, பட் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது? இல்லை, நாங்கள் சும்மா பண்ணோம் அது ஒரு நாள், அவளும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணா, சரி அவளும் பிக்கப் ஆகலை, அப்புறமா ஒரு வீடியோ பிக்கப் ஆச்சு. சரி, எங்களுக்கும் கொஞ்சம் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அது இல்லாமல் லாக்டவுனில் வேறு எதுவும் வழி கிடையாது. ஃபஸ்ட்டு லாக்டவுன் போடும் போது சரி வீட்டுக்குள்ளேயே பண்ண ஆரம்பித்தோம், கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது மூலயமா நிறைய பேர் சிரிக்க ஆரம்பித்தாங்க, சரி பண்ணலாம், மற்றவங்க சிரிக்கிறாங்களே கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் லாக்டவுனில் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது டிக்டாக் இருந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் விட்டுருந்தா, ஏண்டா பேன் பண்ணிங்க அப்படின்ற நிலம தான், பட் கொஞ்சம் விட்டுருந்தா வந்து 1 மில்லியன் கூட தொற்றுக்க ஒரு வந்து ஒரு சின்ன வருத்தம் எங்காவது ஒரு பக்கம் இருக்கா? எங்காவது இல்லை, ரொம்பவே நாங்களே நினச்சிட்டு இருந்தோம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க போயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அசூர வளர்ச்சியாக இருந்தது அந்த டைமில் வந்துட்டு, டப்பு டப்புன்னு எல்லாமே வரும்போது. சரி, பாப்பா வந்துட்டு இப்போது வடிவேலுவோட வீடியோஸ் எல்லாமே பண்ணுறாங்க, அவங்களோட மேனரிசம் எல்லாமே பண்ணுறாங்க, பட் அதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் காட்டினாலும் அவங்க அடாப்ட் பண்ணி பண்ணுவாங்களா? ராஜபாட் ரங்கத்துறையில் ஒரு சிவாஜி சாங் பண்ணியிருப்பா, அது வந்து ஒரு 2-3 டைம் சாங் போட்டு காமிச்சோம். அந்த சிவாஜி சார் இருக்கார்ல, அவங்க தம்பி ஏமாத்திடுவார், அதனால் அந்த அங்கிள் ரொம்ப அழுவார், ஃபீல் பண்ணி அழுவார் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காமிச்சேன், என்னை நான் பண்ணும்போது எனக்கு அழுவு வந்துடுச்சு. அவள் பண்ணும்போது என்ன பண்ண, நான் பின்னாடி இருப்பேன், இவள் அவங்க முன்னாடி இருந்தாள். அந்த சாங்க்கும் அந்த லைனுக்கும் வந்து இவள் இந்த வயசில் இவ்வளோ வேஷம் போடுறான், அது எங்களுக்கு மைண்டு வந்து அவள் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பித்தோடனே இவங்க கேமரா தான் பார்த்துட்டுருக்காங்களே தவிர அவங்க அழுவுறது இந்த சைட்லேயே சைட் வியூவிலேயே பார்த்து இவளும் அழுவ ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடிட்டே இருந்து கிளைமேக்ஸில் அழுதுருவான், அதுவும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ பாப்பா, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும்போது அது அழுகிறது சிரிக்கிறது அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி உனக்குள்ளேயே அது வந்து வந்துருதா? எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் பண்ணுறேன். ஸோ க்யூட். பட் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ரீல்ஸில் தான் வந்து இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குல்ல, இதுலேயும் பார்த்தோம்னா வந்துட்டு இந்தந்த ட்ராக்லாம் போட்டால் ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா இந்த ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இல்லை, அதில் மோஸ்ட்லி எது ட்ரெண்டிங் வீடியோ கண்டிப்பாக நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஒரு ட்ரெண்டிங் வீடியோ போட்டால் தான் அது போகும். நம்ம போடுற வீடியோ கொஞ்சம் தான் போவோம், நாங்களே கொஞ்சம் எடிட் பண்ணியெல்லாம் போடுவோம், ஒரு சாங் போட்டு காமெடி வர மாதிரிலாம் எடிட் பண்ணி போடுவோம். இருந்தாலும் அந்த ட்ரெண்டிங் வீடியோ பண்ணி தான் ஆகணும், அது பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும், அதனால தான் அதெல்லாம் எடுக்கிறது.
ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டென்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குல்ல, லைக் ஃபேமிலியாக உங்களோட இன்புட்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் எப்போ போட ரெடியாக இருக்கிறீங்க நீங்கள்? சாங் வந்து அந்த சாங்கை கலாய்க்கிற மாதிரி ஒரு காமெடி கண்டென்ட் போட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கோம், அது நல்லா கொஞ்சம் ரீச்சும் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி வந்துட்டு இப்போ இவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆஸ் அ பேரண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்து இப்படி நடிக்கணுமா இல்லை வந்து இப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கணுமா அப்படின்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை யோசிச்சிருக்கோம், யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அவளுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் மெயின், ஸோ அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, ஸோ ஓகே பண்ணலாம். அவளுக்கு பிடிச்சிருக்கு அவள் பண்ணுறா, ஏன்னா எங்களோட விருப்பத்தை அவள் பண்ணுறத விட அவளோட விருப்பத்தை அவள் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால் அவள் விருப்பத்தில் விட்டோம், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, ஹாப்பியாக இருக்கா அது மூலயமா, அதனால் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்களே, உங்ககிட்ட இருந்து தான் அந்த அமைதி அப்படியே வந்துட்டு ஹன்சிகா கிட்ட வந்துருச்சா? இல்லை இல்லை, ரெண்டு பேருமே ஆக்சுவலாக அமைதி கிடையாது, சரியாக கொஞ்சம் நியூவாக இருக்கே. ஆமாம், அட அட. பட் இன்னொரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் வந்து சீரியல்ஸ்லலாம் நடிச்சிருக்கீங்க, அண்ட் பாப்பா கூட உங்கள் கூட அதே சீரியல்ஸில் கூட அக்கம்பனி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? எல்லாமே டிக்டாக் மூலமா தான் வந்துச்சு. அட, எல்லாமே டிக்டாக் மூலமா தான். ஃபோன் பண்ணி கால் பண்ணி கொஞ்சம் பண்ணலாம், ஆடிஷன்லாம் போகணும், ஓகே ஆச்சு பாப்பாக்கெல்லாம். ஆக்சுவலாக பாப்பாவோட டேரக்டர் ஃபோன் பண்ணுறவரே ஃபேன் தான். ஓ மை காட். ஸோ அதனால் தெரிஞ்சிருச்சு. அந்த டைம் டிக்டாக் பேன் பண்ணவும் நிறைய சான்சஸ் போயிடுச்சு. நான் இன்ஸ்டாவில் ப்ரொஃபைலில் நம்பர் போடும், அது மூலமா கால் பண்ணி. டிக்டாக்ல மோஸ்ட்லி நம்பர் போடாமல் விட்டுணும் ஃபோன் நம்பர். அதனால நிறைய பேர் நேரில் பார்க்கும்போதே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய டைம் பேசணும்லாம் ஆசைப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. சரி இன்ஸ்டாவில் போட்டுருவோம் நம்பரு, ஏன்னா ஃபேனாக இருந்தாலும் ஒருத்தவங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்கன்ட்டு நான் நம்பரே கீழே போட்டுட்டேன் இன்ஸ்டா ஆரம்பிக்கும் போது. டிக்டாக் பேன் பண்ணும்போது நைட்டு ஒரு மணிக்கெலாம் லைவில் உட்காந்து எல்லாருக்கும் நம்பர் சொல்லிட்டுருக்கேன், எல்லாருக்கும் நம்பர் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் கீழே போட்டுட்டேன். நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும், யாருக்குமே ரிப்ளை பண்ணாமலாம் கிடையாது. ஸோ ஹன்சிகா, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டிகிட்டுலாம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்னைக்காவது டயர்டாக இருப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு போய் நமக்கு வீடியோ பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்ல, அப்போ போய் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி அப்பா வாங்கப்பா வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு? இல்லைன்னா அப்பா வந்து டயர்டாக இருக்காங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன்? ஐயோ, இவ்வளோ மெச்சூராக இருக்கீங்க நீங்கள் இந்த வயசுலேயே. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு சீரியல்ஸ், நீங்கள் சீரியல்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல, அப்படி நடிக்கும்போது இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, பட் ஆனால் சீரியலுக்கு போகும்போது அந்த இடத்துல யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, இல்லை சொல்லிக் கொடுக்காம உங்களுக்காகவே அப்படி நேச்சுரலாக வந்துருமா நடிப்பீங்களா? எங்கள் அப்பா வந்து நின்று அந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு. ஓ மை காட், இந்த மாதிரி வந்துட்டு மீடியா ஃபீல்டுக்குள்ளே பாப்பா வந்தாச்சு. இதுக்கப்புறமா மேலே மேலே வந்துட்டு என்ன மாதிரி படங்கள் இல்லை என்ன மாதிரி சீரியல்ஸ் இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு உங்களுக்கு? சீரியலுக்குள்ள போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் சார்னு ஒருத்தர் இருக்காரு, சரிகம ப்ரொடக்ஷன் இருக்கும்ல, அது அதோட கிரியேட்டிவ் ஹெட்டு அவர் தான் முழுக்க முழுக்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்றதோட ரிலேட்டிவ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்போனாலும் நாங்கள் மெசேஜ் போனால் பட்டுனு ரிப்ளை பண்ணுவார். நாங்களே சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாரு இந்த மாதிரி டைம்ல, அவர் பிஸி ஷெட்யூல்ல நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, அவர் தான் மெயின் போனதுக்கு காரணம். அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபு இவ பாப்பா வந்து இந்த ஜீ தமிழில் ஒன்று பண்ணான், அது போனதுக்கு வந்து வீட்டான ஒரு அண்ணன் இருக்கார், அவர் மூலியம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே அவரை வந்து ஜாக்கின்னு தான் கூப்பிட்டாங்க வீட்டாண்ட, அவர் மூலியம் தான் இன்ட்ரோ ஆனது. சீலுக்கு கொஞ்சம் மேலே போனதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சார் தான், அவர் தான் முழுக்க முழுக்க இன்னி வரைக்கும் சப்போர்ட்டில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பாப்பா பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, லைக் அம்மாவா உள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல? அவள் கேமரா முன்னாடி நிற்பா, நாங்கள் டென்ஷனாக இருப்போம், ஏதோ நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவளை பார்த்துக்கிட்டு அவங்க சைட்டில் ப்ராம்ப்ட் கொடுத்தனா அவள் பாட்டு அசால்ட்டாக பேசிட்டு வந்துட்டே இருப்பாள். எங்களுக்குலாம் சரி நல்லா பண்ணுறாளா, நானே டவுட் கேட்பேன் நல்லா பண்ணுறாளா சார் அப்படின்னு, உங்களுக்கு என்னமா டவுட் அதில் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு டென்ஷனாக இருக்கும், ஆனால் அவங்க பண்ணிடுவாங்க, நாங்கள் சைட்லேருந்து இப்படி பண்ண அப்படி பண்ணால் எங்களை பார்க்கவே மாட்டாள், அவளுக்கு என்ன தோணுது அவள் லைஃப் அவள் ஸ்டைலில் எப்படி அது மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். பாரு அம்மா அப்பா எப்படி சொல்கிறாங்க, நீ என்னடானா அம்மா சொல்கிறத பண்ணுவேன் அப்பா சொல்கிறத பண்ணுவேன் அப்படின்ட்டு நீயே நினச்சிட்டு இருக்கியா? உண்மையிலே அதானா? உண்மையிலே அதான். அப்பா டிக்டாக் பண்ணும்போதே அவ கரெக்டாக பண்ணுவா, நான் எதா பண்ணுறேன் ஒழுங்காக பண்ணுப்பா அப்படின்னு ஒரு நாலஞ்சு டேக் போகும், அடிக்கிற வீடியோலாம் பயங்கரமாக போவோம் நாலஞ்சு டேக்கு. நான் என்ன பண்ணுவேன், அவள் சும்மா அடிக்க மாட்டான், சும்மா பண்ணுவான், நான் சொன்னால் திட்டுருவேன் அவளை, நீ பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, அப்போ தான் ஒரிஜினலாக அடிப்பா அப்படின்ட்டு அவன் அந்த நான் திட்டுறதுக்கும் ஏற்ற மாதிரி அடிக்க சேர்த்து வச்சிருவா. எனக்கு காதே உதற வலிச்சிருக்கு, அவங்களுக்கும் சரியான அடியெல்லாம் வந்துருக்கு.
வேற என்ன சொன்னார், கமலில் நிறைய பேர் வந்தாங்க அவங்க அப்பாவே அடி வாங்குறாரு, மம்மி அடி வாங்க மாட்டாங்களா அப்படின்னு. சரி அதுக்கோசமே ஒரு காமெடி கிரியேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்போ அடிச்சா ஒரே ஒரு அடி தான் அடிச்சா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டாக வந்துருச்சு எனக்கு சிவப்பா. 100 வாட்டி இந்த அடிக்கிற சீன் எனக்கு வரக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு தான் வரும் அப்படின்ட்டு அதோட விட்டது தான். அதோட நான் அடிக்கிற மாதிரி வீடியோவே வராது. உண்மையை சொல்வனுக்கு வந்து அவங்கள அடிக்கணும்னு ஆசையாக இருந்ததா? எத்தனை வாட்டி என்னை கொட்டியிருப்பீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள? அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன், எதனால இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்? அவளுக்கே சிரிப்பு வருது. இந்த மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது வெளியே யாராவது வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களா? ஏய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அப்ப ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம்னா ஒருத்தர் இது மூலமா தான் வந்தார், டிக்டாக் மூலமா ஃபோன் பண்ணி கேட்டார் என்கிட்ட. நான் வந்து கோயம்பேட்டில் தான் இருக்கேன், கோயம்பேடு சீம்பட்டியில் வந்து வெளியவே அந்த ஆட்டோ டிரைவர். ஸோ பஸ்லேருந்து இறங்குறவங்களே என்னை பார்த்துருவாங்க நிறைய பேர் பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் தானே டிக்டாக்னா? ஆ ஆமாப்பா அப்படின்னா. ஆனால் நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போனால் சொல்லுவேன், இப்போ நாங்கள் அந்த அளவுலாம் பெரிய ஆள் கிடையாது, தாராளமாக வாங்க எடுங்க வாங்கன்ட்டு பக்கத்து நிறுத்தப்போ ஃபோன் நம்பர்லாம் கொடுப்போம். எனக்கு அந்த ஃபேமிலியாக வந்துட்டு இந்த மால் போகிறதா இருக்கட்டும் இல்லை பீச் பார்க் எதுக்கு போகிறதா இருந்தாலும் நேரடியாக பாப்பா பார்த்து குடு குடுன்னு யாராவது ஓடி வந்து இந்த மாதிரி சினாரியோ வச்சு அதை நடந்திருக்கா? ஆ பெசநகர் பீச் போகும்போது நடந்திருக்கு, மால் போகும்போதே பார்த்துருக்காங்க. மால் போகும்போது பார்த்துட்டு ஒரு சில பேர் இவங்ககிட்ட இப்போ அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும், இவங்ககிட்ட போகலாமா போய் கேட்கலாமா எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா, ஏன்னா எங்களை பார்த்துட்டே போவோம், ஒருத்தர் போகலாமா வேணாமா எதாவது கேட்கலாமா அவங்கக்கிட்ட தப்பாக வச்சுவாங்க. நான் சொல்லுவேன், நம்ம என்னடி நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நாங்கள் பார்த்தா கூட சொல்லிடுவேன். நேற்று கூட ஒரு ஹாஸ்பிட்டலு போயிட்டு ஆட்டோ ட்ராப் பண்ணி இறங்கினேன்னா ஒரு ஃபேமிலி என்னையே பார்த்துன்னு ஃபோனை பார்த்துனே நான் பார்த்துட்டாங்க நம்மளை அப்படின்ட்டு நின்றுட்டே இருக்கேன். அப்புறமா பையன் வந்து, ஆனால் நீங்கள் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க, டிக்டாக் தானே பண்ணுறீங்க நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம்லாம் அதுதான்ப்பா பண்ணுறேன், தப்பாக நினைப்பீங்களாம் சொல்லாத, உங்களை மாதிரி தான் நானும் வந்தீங்கன்னா தாராளமாக வாங்க, நான் எடுக்கிறேன் உங்கள் கூட ஃபோட்டோ, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் கிடையாது, தாராளமாக பேசுங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் நிறைய டைம். ஸோ பாப்பா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்குலாம் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அது வந்து போகும்போது லைட்டாக ஈ இந்த ஒரு சீனில் அழுதுட்டு நீ பார்க்கும் போது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிவாஜி சாங்கு அதுதான் மோஸ்ட்லி இப்போ யாருக்கிட்டையாவது அந்த வீடியோ காமிச்சோன்னா கண்ணு கலங்கும். அந்த மாதிரி நான் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது, அந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 100 டைம் பார்த்து 100 டைமும் நாங்கள் அழுதுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும், இவ்வளவுக்கும் அந்த லைனுக்கும் அப்படியே சேர்ந்துடும் அவன், ஏன்னா ஏகப்பட்ட வடிவல் கட்ட போட்டிருக்கா. அந்த சார் சிவாஜி சார் பாடுறதுக்கு ஏற்ற லைனுக்கும் இவளுக்கு அது ஆப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். குக்கு முட்டி போடும் கோழிக்கு குக்கு குக்கு அப்பனி 6 மைலுக்கு குக்கு குக்கு பச்சைய பூசும் பாசிக்கு குக்கு குக்கு குச்சிய அடிக்கின கூட்டுக்கு. சூப்பர்டா. ஆக்சுவலா நீ பாடும் போது வந்து நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஒப்பனை திருப்பி சொல்றா? அதுதான் நீங்க சொன்ன பாத்தீங்களா, முட்டைய போடும் கோழிக்குன்ட்டு அது அவ பார்க்க மாட்டான். அவங்க அந்த 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 லேடி பாடியிருப்பாங்க ஒப்பனை யாரன், அதை தான் பார்த்துனேன். இப்போ அந்த வருவா கடக்கன்னு விளையாடி இருப்பா, உள்ளே வருவா அந்த சாங் போடும் போது அந்த ஒப்பனை யாரன் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவான். எதனால உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆ திருப்பி ஒரு ஒருக்கா கியூட்டா பண்ணதே மாதிரி டூ கியூட் ரா சீரியஸா டூ. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன், காணாத கண்களை காண வந்தேன், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தேன், உன்னாசை நெஞ்சிலே ஆட வந்தேன், உன்னாசை நெஞ்சிலே ஆட வந்தேன். சோ குட்ரா சீரியஸா. பட் ஆனா இந்த மாதிரி வந்து பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சீரியஸா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கமிஷனர் கிட்டே வந்து அவங்க ஒரு பிரைஸ் வாங்கியிருக்காங்கல்ல டான்ஸ்க்காக, அதெல்லாம் வந்து எப்படி நடந்தது? டான்ஸ் அவ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்க தெருவில் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவோம், அது ஒரு 3 நாள் நடக்கும், 3 நாள் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான், அது வந்து வெளியே சீரியல்லாம் போட்டு தெருக்குள்ளே வந்தாலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அங்கங்கே சீரியல் செட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு 3 நாள் பாட்டு ஓடிட்டே இருக்கும், 3 நாள் அவள் வெளியே டான்ஸ் ஆடினே தான் இருப்பான், வரமாட்டா, தண்ணி குடிக்க மாட்டா, சாப்பிட மாட்டா, டான்ஸே ஆடினே இருப்பான். எங்கள் தெருவிலே சொல்லுவாங்க அப்பா பாரு அவள் ஆடினே இருக்கிறான், கொஞ்சம் நேரத்தில் ஆட ஆரம்பித்தானா அவங்க பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்.
அவ்வளோ பிடிக்குமா டான்ஸ்னா உனக்கு? என்ன என்ன பாட்டு போட்டால் உனக்கு? இப்போ கூட இப்போ முத கொண்டு நாங்கள் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு நல்ல சாங் ஓடிச்சுன்னா கடகடனு கீழே இறங்குவா, கடகடனு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை போடுவா, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு குத்து சாங் மாதிரி, கேர்ள் குத்து சாங் மாதிரி ஓடிச்சுன்னா கடகடனு எடுத்து ஷால் எடுத்து புடவை மாதிரி கட்டிக்கினு அவன் நான் இருப்பான். இந்த இந்த டான்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் யாரு? அவங்க அம்மா. இது என்ன? அவங்க அம்மா டான்ஸ் ஆடுவாங்க. ஆ, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணிருக்கீங்களா? அதை இப்ப பாடி காமிப்பாங்க பாருங்க. இல்ல டான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். அது பொங்கல்ல தான் ஆடுவோம். பொங்கல்ல தான். ஆமா, பொங்கல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க, கும்பலா இருக்கும். அப்ப நாங்களே கும்பல் கும்பல ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் போடுவோம். On a serious note, என்னைக்காவது வந்துட்டு பொண்ணு கூட சேர்ந்து ஆடுற மாதிரி வீடியோ எடுத்து போடலாம். நான் எல்லாரும் வந்து ஆடுவான். ஆ, எல்லாரும் வந்து கதவு சாத்திட்டு உள்ள பாட்டு போட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஆடி இருப்பாங்க. நான் பார்த்தேன்னா அவங்களுக்கும் பிடிக்காது இவங்களுக்கும் பிடிக்காது. இவளே சொல்லுவா, இவ இப்பதான் ஆடம்பிக்கிற ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆடும் போது அப்பா அப்படி திரும்ப சொல்லுவா. ஏண்டா கூச்சமா இருக்கும் ஹன்சி காக்கா? அப்படி ஒரு கூச்சமா? ஒய், உங்க அப்பா முன்னாடி ஆட மாட்டான். நான் இருந்தா எப்படி வேணா ஆடுவா, உங்க அப்பா இருந்தா ஆட மாட்டான். அப்போ வந்து அப்பா பார்க்காத ஆட்டத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அப்போ எது வந்து ரொம்ப வெறி கொண்டு ஆடின மாதிரி எந்த ஒரு டான்ஸ் ஆடு? அந்த ஈஸ்வரன் சாங் ஒண்ணு இப்ப இருக்குல்ல, மாங்கல்யம், அந்த சாங். சூப்பர். அந்த ஸ்டெப் அப்படியே போடுவோம். என்ன ஆடுறதுக்கு ஓகே. ஸோ நிறைய ரெக்ரியேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, பாப்பாவோட ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா யார்? ஏன் சொல்லுப்பா, அது அவங்களே கேளுங்க. ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறாளே. ஹீரோ சிம்பாங்கு எஸ்டிஆர் அங்கிள் சொல்ல சிம்பாங்கு. ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வயசு இருக்கும் போதெல்லாம் அஜித் அங்கிள்னா மாறுவா, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவா. விஸ்வாசம் வரும் போதெல்லாம் அஜித் அங்கிள்னா, அப்புறம் பிகில் வரும் போதெல்லாம் விஜய் அங்கிள்னா, இப்போ ஈஸ்வரனால சிம்பாங்கன்றா. பட் பரவாயில்லடா, நீ சிம்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஐ லைக் யூ. ஆனால் சிம்பு தான் இப்போ ஓரா சொல்லிட்டு இருக்கா. ஆ, ஹீரோயின் மட்டும் ஒரே ஹீரோயின். ஆ, அது யாரு சொல்ல? ஹன்சி. ஆ, சொல்லு. ஏன் ஏன் இவ்வளோ ஒரு வெக்கம் நாணம்? நீங்கள் சிரிக்கிறதுனால நான் சிரிக்கிறேன். உனக்கு ஏன் நயன்தாரா வந்து அவ்வளோ பிடிக்குது? ஹீரோனா அப்பப்போ மாற்றிட்டே வரீங்கல்ல, அப்போ ஹீரோயினும் மாற்றிட்டே தானே வரணும். பட் ஆனால் ஒரே ஹீரோயின் தான் பிடிக்குது அப்படிங்கிறீங்களே. விஸ்வாசம் பார்க்கும் போது நயன்தாரா இருந்திருந்த, அதை பார்த்து நயன்தாரா பிடிக்குன்ட்டேன். அதுல இருந்து சோ சமையா எப்படி இருக்கு. பட் நிறைய ரெக்ரியேஷன் கம்மிங் டு தட் பாயிண்ட். எப்படின்னா மாஸ்டர் அந்த படத்துடைய அந்த ஆட்டோல இருந்தே அப்படியே. ஆமா, அது நாங்க ட்ரை பண்ணி பண்ணது. ஆனா அவ பண்ணுவானே நினைக்கல நானு. அந்த குதிச்ச சீன் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டான். நாங்க எந்த வீடியோ போனாலும் அதை நான் ஈஸியா எடுத்துருவேன், அவ்வளோ ஈஸியாக நடிச்சிருவான். ஆனால் அவங்க தான் எடிட்டர் வந்து இவங்க தான் ஃபுல்லாக உட்காந்து அதுக்கு தேவையான சாங் எடுத்து அதை எடிட் எப்படின்னு பண்ண உங்களுக்கு தெரியும். அதை பண்ணி உட்காந்து பக்காவாக பண்ணிட்டு காமிப்பான். பட் அந்த ஒரு ரெக்ரியேஷன் பண்ணும்போது எப்படி இருந்தது? விஜய் அண்ணாவோட அதை அப்படியே பண்ணணும்ல, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆட்டோலேருந்து குதிக்குமா, அவங்க அப்பா சொல்லுவார் அதே மாதிரி விஜய் அங்கிள் மாதிரியே குதிக்கணும் அப்படின்னதுக்கு. அவளுக்கு எப்படி வரும், எதனா ஸ்கிட்டாக விழுந்துற போறா வராது அப்படின்னு நான் சொல்லி திட்டிட்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீயாவே போயிட்டு உன்னோட அப்பா அம்மா கிட்ட வாங்க பண்ணலாம் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கியா? இல்லை இல்லை, சொல்லியிருக்கா, இன்னும் அதை பண்ணல. அந்த டெடி சாங் வரும்ல, அது அந்த டெடி. ஆ, அது ஆஹா, தனிமை இல்லை, இது நம்பி. ஓகே, நம்பி. அதில் அந்த டெடி வந்து ஏன்டா அந்த பொம்மையை தூக்கிட்டு அலையிற போது
நியூ ஃப்ரெண்ட்மா அப்படின்னு சொல்லுவாள். அது ஒன்றும் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணவே இல்லை ஒன்றும். ஸோ க்யூட், சீக்கிரமாக வந்துட்டு பண்ணிடலாம். ஓகேவா, ரெடியா? சூப்பர். பட் இவ்வளோ விஷயம் நம்ம பேசினாலும் வந்துட்டு பாசிட்டிவாக நிறைய விஷயம் நடந்தாலும் நெகட்டிவாக பேசுகிறதுக்குனே சில பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் பேசுகிறவங்க இல்லைனா வந்து அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய பேர் டிஎம் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, இல்லை இந்த ஒரு பதில் மூலமா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை பண்ணியிருக்காங்க, அது டிக்டாக் பண்ணும்போது ஒருத்தவங்க பண்ணாங்க, பாப்பாவை தான் பண்ணாங்க. எனக்கு தூக்கமே இல்லை அன்னைக்கலாம், எனக்கும் அவங்களுக்கும் நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், அவங்களும் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்புறமா யோசித்தோம், இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா என்ன காரணம், அப்போ அந்த வீடியோ உள்ளே போய் பார்க்கலான்னுட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது ஒருத்தவங்கள பேசுகிற மாதிரி இருந்தது. நம்ம அந்த வீடியோவை பார்க்காம அந்த டைலாக்கு அவங்க சொன்னால் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டில் நம்ம வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தப்பாக இருந்துச்சு, உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஓகேண்ணா சாரி அந்த வீடியோ நாங்கள் டெலிட் பண்ணுறோம் அப்படின்ட்டோம். இப்போ ரீசனாக லைவ் போகும்போது ஒருத்தர் சொன்னார், அதுக்கப்புறம் அது ஏன் சொன்னார்னு அப்படி எனக்கு கோவம் பயங்கரமாக வந்தது. நானும் மெசேஜ்லாம் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அவர் எதுவும் பண்ணல. நான் அப்புறம் யோசித்தேன், ஏன் அவர் லைவில் பண்ணும்போது திருப்பி எதுவும் பண்ணல அப்படின்னு. அப்போ நம்மளே, நான் இப்போது புதுசாக ஒருத்தவங்க லைவ் பண்ணுறாங்க, அதை நான் பார்க்குறேன்னா நான் ஒரு கமெண்ட் போடுவேன், ஹாய் எப்படி இருக்கீங்கன்ட்டு. அந்த ஹாய் எப்படி இருக்கீங்க ஒரு அஞ்சு டைம் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க ரிப்ளை பண்ணலாம், யாராக இருந்தாலும் கோவம் வரும். ஸோ அந்த கோவத்தில் தான் திட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு, சரி ஓகே அந்த மாதிரி விட்டுட்டேன். சரி அந்த மாதிரி தான் பண்ணணும், ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னா காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன் அ சீரியஸ் நோட், லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ பாப்பாவை இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைல்டு அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வருது, இல்லைனா இதே மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சு நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது இஷ்டமாக இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி அதை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன வந்து சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, குழந்தைய படிக்க வை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அவள் படிப்புலேயும் கெட்டிக்காரி தான், படிப்பும் நல்லா தான் படிப்பான். இது வந்து என்ன, இந்த லாக்டவுனில் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோம், அது கொஞ்சம் நிறைய பேர் சிரிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் நம்புவீங்களா தெரியாது, ஒரு 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 கமெண்டில் ஒரு டாக்டரே பண்ணியிருந்தாங்க, இந்த லாக்டவுனில் நிறையா மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க அப்படின்னு. நிறைய பேர் நான் ஒருத்தன் மெசேஜே பண்ணியிருந்தேன், ஆனால் நான் பஸ்ஸில் உட்காந்துன்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறேன், எல்லாம் என்ன பார்க்குறாங்கண்ணா அப்படின்னு போட்டிருந்தோம். எங்களுக்கு என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்கள்ல துன்பம் வர நேரத்தில் சிரிங்க அப்படின்ட்டு, அந்த நேரத்தில் துன்பத்தில் இருக்கிறவங்களும் நாங்கள் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கமெண்டெல்லாம் காதில் வாங்கிக்கல. பண்ணுவாங்க நிறைய பேர், அது அவளுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ஒன்றும் தவறான வீடியோ எதுவும் பண்ணல, ஒரு வடிவேல் காமெடி பண்ணுறோம், வடிவேல் சார் பண்ணதை நாங்கள் பண்ணுறோம், அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அந்த லாக்டவுனில் போய் படிக்கவும் முடியாது, நம்ம ஆன்லைனில் உட்கார வச்சாலும் அவள் மேக்ஸிமம் கண் ரொம்ப நேரம் பார்ப்பான்ட்டு நான் இது வரைக்கும் பண்ணல, எதுவும் ஃபோர்ஸும் பண்ணல. அவங்க ஸ்கூலில் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் சொல்லலை. நாங்களும் சரி லாக்டவுனில் கொஞ்சம் எல்லாருக்கும் பார்த்து சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, நம்ம வீடியோ பார்த்து ஒரு நாலு பேர் ஜாலியாக சிரிக்கிறாங்களா, ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். அந்த கமெண்ட்லாம் வந்தது தான், அவங்கள்தெல்லாம் நான் இது பண்ணிக்கல, ஏன் குழந்தைய வச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுங்கடா அப்படின்லான்றாங்க. அது காமெடி தான், அது வந்து அவங்க எப்படி பார்க்குற பார்வை தான், அவங்க நல்ல விதமாக பார்த்தாங்கன்னா நல்ல விதமாக பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நல்லதாக பார்த்தா நல்லதாக தெரியும், தப்பாக பார்த்தா தப்பாக தெரியும், அது அவங்களோட பார்வை நம்மளோட இது இல்லை. ஓகே, ஸோ வந்துட்டு இதுதான் இந்த செஷனோட லாஸ்ட் க்வெஸ்சன். ஆக்சுவலி இதை நான் ஃபஸ்ட்டே கேட்டிருந்துருக்கணும், முதலே கேட்டாமல் லாஸ்ட்டில் வந்து கேட்குறேன் அப்படின்றதுக்காக மேபி இதை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இது ஏன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட நேம்ஸ் தான் வந்து ப்ரொஃபைல்கெலாம் வச்சுருப்பாங்க, ஏன் தங்கமீன்? தங்கமீன் அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவளை இது வரைக்கும் நிறைய பேர் தங்கமீனாக தான் கூப்பிட்றாங்களே. அது அவள் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கோல்டு ஃபிஷ்னு கூப்பிடுவேன், அவளை கோல்டு ஃபிஷ்னு தான் கூப்பிடுவேன், அது கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. சரி நம்ம வைக்கும் போது கோல்டு ஃபிஷ்னு எப்படி வைக்கிறது, தமிழில் வைக்கலாம், கோல்டு ஃபிஷ்னால் தங்கமீன் ஆச்சுன்னு தங்கமீன் வச்சேன். அது கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு, எங்களை பொறுத்தவரையும் கோல்டு தான் எங்களை கிடச்சி, கோல்டை விட பெருசு தான், அதனால தான் கோல்டு ஃபிஷ்னு கூப்பிட்றது ஒரு தங்கமீன் அப்படின்னு வச்சோம். அவள் பேர் இது வரைக்கும் நிறைய பேர் தங்கமீனாக தான் கூப்பிட்டு இருக்காங்க, அன்ஷிகான்னு தெரியவே தெரியாது, நிறைய பேர் கேட்கும் போது சொல்லுவோம் அவ்வளோதான். பாப்பா லாஸ்ட்டாக இவ்வளோ நேரம் வந்து அம்மா அப்பா பேசினாங்கல்ல, நீ வந்து லைஃப்பில் இவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு தேங்க்யூ நோட் சொல்லணும், இல்லைனா வந்து எனக்கு மனசுலேருந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிடலாம், என்ன சொல்லுவீங்க? தோணும் டெய்லி ஆயா வந்து சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க,
அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள தெரியாம ஒழிச்சு வச்சிருவேன். அப்புறம் அவங்க உட்காந்துட்டு வந்து டயர்டா இருப்பாங்க, அப்போ கொஞ்சம் வந்து அலாவியும் சொல்லிட்டு வந்து ஐஸ்கிரீம். ஸோ ஸ்வீட் ராணி, பட் இவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி அண்ட் உங்களோட வீடியோஸ் போடுறதுக்கான பின்னாடி இருக்கிற அப்படி சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபன்னுன்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என் கூட அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் என் கூட வந்து பேசினதுக்கு, அண்ட் தேங்க்யூ பாப்பா. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் நிலோ.